வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான சமையலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக இதில் உள்ள சத்துக்கள் வந்து கிடைக்கும். முருங்கைக்காய் தொக்கு, புடலங்காய், முட்டை பொரியல் தானே, இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இதில் வந்து நான் ஆஃபீஸ் போகிற ஒரு ஆள், ஸோ இப்போதைக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டில் இருக்கேன். பட் ஆஃபீஸ் போகும்போது நாம் நிறைய டைம் எடுத்து சமைக்க முடியாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நானே மாடிஃபை பண்ணி எவ்வளோ குயிக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து என்னோடய லஞ்சு முடிக்க முடியும், இல்லை ஒன் ஹவருக்குள்ளே கம்ப்ளீட் குக்கிங்கே முடிக்க முடியும்னு நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன். ஸோ அந்த டிப்ஸை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு வந்து கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து எலும்பை வந்து வலிமையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து வித மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 92 நியூட்ரியன்ஸ் இருக்குது. இந்த முருங்கைக்காயை வாரத்தில் 2 தடவையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்து ரத்தம் மற்றும் சிறுநீர் சுத்தமாகும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா பிளட் ப்ரெஷர் அண்ட் கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு இப்போ டிவாமிங்க்கெலாம் வந்து மாத்திரை கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு வாரம் இருமுறை அந்த மாதிரி முருங்கைக்காய் விதையை கொடுக்கும்போது வயிற்றில் உள்ள வயிற்று குடலில் உள்ள கிருமிகள், பூச்சிகள் எல்லாமே வெளியேறிடும். இந்த முருங்கைக்காயை அடிக்கடி உணவில் எடுத்துகிட்டு வந்தால் சளி பிரச்சனை வராது, இரத்த சோகை, வயிற்றில் புழு பிரச்சனை, கணையம், கல்லீரல், இந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசாக போகுதுங்க. எல்லாத்துக்குமே ஒரு நிவாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கை மரத்தில் உள்ள எல்லாமே மருந்து தாங்க. இப்போது நம்ம முருங்கைக்காய் தொக்கு ரொம்ப எளிய முறையில் குயிக்காக எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். வாங்க, முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து முருங்கைக்காயை வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். நிறைய தாராளமாக ஒரு 5 காய் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய், தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, ஏன்னா இது சாதத்தோடு நீங்கள் பிரட்டி சாப்பிட்டீங்கன்னா 3 தக்காளி. அதே இது சப்பாத்திக்கு கிரேவி பண்ணுறீங்கன்னா 2 தக்காளி போதும், ஏன்னா சாதத்தில் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், இல்லைன்னா சப்புன்ருக்கும். ஸோ சாதத்துக்கு பிரட்டினீங்கன்னா கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நான் வந்து இந்த காயை கட் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப டைமே எடுக்கலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்படி பாதி பாதியாக தான் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் 4 வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் அப்படியே இருக்குது, இஞ்சி எல்லாமே இருக்குது. இந்த மசாலா எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போடுறேன். நம்ம தக்காளியை தவிர வேறு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல கைப்பிடி வந்து மல்லித்தலை, நிறைய கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். ஆனால் இதில் வந்து நான் நிறையாவே போட்டிருக்கேன், ஏன்னா இது ரெண்டுமே நல்ல மெடிசினல் வேல்யூங்கிறதுனால இதை என் வீட்டு தோட்டத்துலேருந்து பறித்தேன். ஸோ அதனால் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் நிறைய போட்டேன். ஸோ முதல் இந்த தக்காளி போடாமல் எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து அந்த 3 தக்காளியும் போட்டு அரைச்சிட்றேன். இப்போ நீங்கள் காயை ஃபுல்லாக வெட்டி ஒன்று ஒன்றா வதக்கி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். இது எல்லாத்தையுமே நான் அரைச்சி வச்சுட்டேன். வாங்க, இது இப்போ தாளித்து எடுத்துடலாம். இது இந்த முருங்கைக்காய் வேகணுன்னா குக்கரில் தான் வைக்கணும், ஏன்னா சீக்கிரம் பண்ணணும் இல்லையா, அதனால் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து எண்ணெயை விட்டு சோம்பு போட்டு தாளிக்கணும். இந்த மசாலா தவிர நான் எதுவுமே எடுக்க போகிறதில்ல, எண்ணெய், சோம்பு, அவ்வளோதான். என்ன சோம்பு எடுத்திருக்கேன், மற்ற எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன். கருவேப்பிலையாக இருக்கட்டும், மல்லித்தலையாக இருக்கட்டும், தேவையான இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒரே இதாக அரைச்சி விட்டுட்டேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு ஒரு பொருளாக போட்டு வதக்கிற டைமும் மிச்சமாகுது. அதே மாதிரி நான் குக்கர் இல்லாமையும் பண்ணலை. குக்கரில் பண்ணுறதுனால எனக்கு ஒரு 3 விசில் 2 விசில் 3 விசில்லையே எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். என் பொண்ணுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் ஏதாவது வதக்கிக்கிட்டு இருந்தேன்னா வந்துடுவா. ஸோ அதே மாதிரி தான் பாதியில் பார்த்துட்டா பார்த்ததோடு வந்து கிண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ இந்த மாதிரி பெண் குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட சூப்பர்விஷனில் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி குக்கிங்கில் இன்வால்வ் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி நான் மொத்தமாக போட்டு வதக்கிறதுனால எனக்கு ஒரு 3-4 நிமிஷத்துலேயே கம்ப்ளீட்டாக மசாலாவோட எல்லாமே குக் ஆகிடும். இதே இதை நான் வந்து நான் தனித்தனியாக போட்டேன்னா பூண்டை போடணும், வெங்காயத்தை வதக்கணும், அப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்து தக்காளியை போடணும்,
அப்படியா? நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், தனித்தனியாக பண்ணுவோம். அது கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த கம்ப்ளீட் ப்ராசஸை பார்த்திங்கன்னா ஒரு 6 நிமிஷமாக தான் ஆகிடும். இங்கே எனக்கு ஒரு 3 நிமிஷத்துலேயே இந்த மசாலா ஃபுல்லாகவே வதங்கிடும். ஸோ ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு அதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைப்பேன், அவ்வளோதான். இந்த மசாலா அரைக்கும் போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, நான் அதை கவர் பண்ண மறந்துட்டேன். அந்த மசாலாவோட எனக்கு மஞ்சத்தூளுமே இருந்தது. இப்போது வந்து நான் தாராளமாக 5-6 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ மீதி காரத்துக்கு மட்டும் நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மசாலாவில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே இன்னும் எவ்வளோ காரம் தேவைப்படுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதே மாதிரி மிளகாத்தூளோட நீங்கள் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கு வைக்கிற மசாலா ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, கரம் மசாலா ஆட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பொடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை போடுங்க. இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிக்கன் மசாலா பொடி வந்து வச்சுருக்கேன் வீட்டில் அரைச்சது. அந்த ரெசிபி நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன், கூடிய சீக்கிரம் போடுறேன். இன்னும் ஒரு 2 நாள்லேயே நான் வீட்டில் அரைக்கிற மசாலாவோட எல்லா வீடியோஸும் போடுறேன். ஸோ நான் அந்த சிக்கன் மசாலாவை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே கரம் மசாலா உள்ள எல்லா பொருளுமே இருக்குது. ஸோ இது வந்து அந்த சிக்கன் குழம்பு பேஸில் வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்காய் குழந்தைங்களுக்கு வந்து சாம்பாரில் உள்ள முருங்கைக்காயை விட, காரக்குழம்புல உள்ள முருங்கைக்காயை விட இந்த சிக்கன் குழம்பு பேஸில் வைக்கிற முருங்கைக்காய் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சிக்கன் குழம்பு பொடியை யூஸ் பண்ணுங்கள். அதாங்க இந்த பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து எதுவுமே முழுசாக இல்லை. குழந்தைங்க கருவேப்பிலையை தூக்கி போடாது, மல்லித்தலையை தூக்கி போடாது, வெங்காயத்தை தூக்கி போடாது, தக்காளியை தூக்கி போடாது. எல்லாமே அரைச்சி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டில் இருக்கிறதுனால இந்த முருங்கைக்காய் தொக்கை சாப்பிட்ற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட சாப்பிட்ட கழிவுன்னு பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்காய் தோலாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போது நான் முருங்கைக்காயை போட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை விட்டு விசில் போட போகிறேன், அவ்வளோதான். முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். ஸோ அந்த மசாலா அரைச்சி வதக்குற அந்த 5 நிமிஷம்தான். அதுக்கப்புறம் குக்கரில் விசிலில் போட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் அதுக்கு இடையில் வேறு ஒரு டிஷ்ஷை பார்த்துடலாம். ஸோ ஆல்டுகெதர் எனக்கு இதை பார்த்திங்கன்னா எனக்கு இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். இது ரொம்ப தனியாக குழம்பு மாதிரி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கிரேவி மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி விட்டீங்க அப்படின்னா மசாலா எல்லாம் டைல்யூட் ஆகி நல்லாவே இருக்காது. ஸோ கொஞ்சம் கட்டியாகவே பண்ணுங்கள். ஸோ இவ்வளவு தான். இது ஃபைனல் ஸ்டேஜில் குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் இருக்கா, கரெக்டான அளவு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மூடிட வேண்டியதான். இவ்வளோ தான். இதோடு நம்ம குக்கர் விசிலை போட்டு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அது பாட்டுக்குள்ளே மூலையில் உட்கார வேண்டியதான். லஞ்ச் பாக்ஸில் நம்ம பேக் பண்ணும்போது இதை எடுத்து பேக் பண்ணிடலாம் டைரெக்டாக. ஏன்னா ஏற்கனவே உப்பு காரம் எல்லாம் பார்த்துருக்கோம். கார்னிஷிங்க்கு மல்லித்தலை எதுவுமே அதுக்கான டைம்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்லை. ஏற்கனவே எல்லாமே இது உள்ளே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சப்பாத்திக்கு இல்லை சாதத்துக்கு இதை வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு தான் பண்ணணும்னு இல்லை, வீட்லேயுமே நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் சோம்பேறியான டைமில் ஒரு 10-15 நிமிஷத்தில் முருங்கைக்காய் இருக்கா, ஓகே எல்லாத்தையும் தக்காளி வெங்காயம் எல்லோரும் வீட்லேயும் இருக்கும், முருங்கைக்காய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 காய் இருந்ததுன்னு அழகாக உங்கள் சமையலை முடிச்சிடலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் சிம்பிளாக அப்பளத்தோடவே நல்லா இருக்கும். ஏன்னா தனியாக நீங்கள் வந்து பொரியல் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா இதில் உள்ள நியூட்ரியன் வெளியே உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். ஸோ இது டைம் இருந்ததுன்னா காய் வச்சு பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஒரு அப்பளம் பொறிச்சு சாதம் சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நம்ம இந்த சிக்கன் மசாலா போட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால இது சப்பாத்தி கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் 3 விசில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தேன், இது இப்படி தான் இருக்குது. ரொம்பவே அட்டகாசமான முருங்கைக்காய் தொக்கு செமி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரஸ்ட் மீ, இது சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. இந்த முருங்கைக்காய் கிரேவியோடு நான் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு புடலங்காய் முட்டை பொரியல் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்கள் ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தீங்கன்னா, இல்லை ஸ்கூல் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஒரு அப்பளம் வச்சா கூட போதும். ஏன்னா அந்தளவுக்கு இதில் ஏற்கனவே நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது. புடலங்காயை பற்றி பேசணும் அப்படின்னா இது ஏற்கனவே தண்ணிக்காய். இது இந்த சம்மரில் உடம்பில் வந்து நீர்ச்சத்து ரொம்ப தேவை. ஸோ புடலங்காய் மாதிரி நிறைய தண்ணிக்காய்களை வந்து அடிக்கடி எடுத்துக்கணும். பட் இந்த புடலங்காயில் வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் புடலங்காயில் வந்து 92.9 கிராம் வந்து நீர்ச்சத்து தான் இருக்குது. ஸோ நல்ல ப்ரோட்டீன், லோ கொலஸ்ட்ரால், விட்டமின் சி, தேவையான உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இதில் நிறையவே இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம், அயோடின், பொட்டாசியம்
இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது நல்லது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த புடலங்காய் வந்து ஒரு அருமருந்துனே சொல்லலாம். இதை உணவில் அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்படும். 100 கிராம்ஸ் புடலங்காயில் 92 கிராம்ஸ் வந்து நீர்ச்சத்து தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த காய் வந்து நம்ம அடிக்கடி உணவில் எடுக்கும்போது உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே நமக்கு உதவியாக இருக்கும். இவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள மிக எளிதாக கிடைக்கக்கூடிய மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி நம்ம நாட்டு ரக காய்களை நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தோம்னாலே நமக்கு எந்த வியாதியும் வராதுங்க. புடலங்காயை வந்து உணவில் எடுத்துக்கும் போது நீங்கள் ரொம்ப காரம் போட்டு எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீர்ச்சத்து உள்ளது வந்து உங்களுக்கு குடல் புண்ணையை ஆற்றுங்கிறாங்க. அந்த மாதிரி காய்கறிகளை எடுக்கும்போது நீங்கள் இன்னும் காரம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா அது உடம்பில் போய் அதனோட வேலையை செய்யவே முடியாது. ஸோ புடலங்காய் பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக பண்ணணுன்றதுனால தான் இந்த முட்டை பொரியெல்லாம் மாற்றுறோம். ஸோ நிறைய மிளகாய் பொடி இந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே போடவே இல்லை. வெறும் வெங்காயம், புடலங்காய், முட்டை, காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். புடலங்காய் கட் பண்ண தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும். அதை பாதியை கட் பண்ணிவிட்டு உங்களை கைக்கு அடக்கமாக ஒரு சைஸில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு உள்ள சீடெல்லாம் எடுத்துடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மீதி உள்ள தோலை வந்து நம்ம எடுத்து சமையலில் போட வேண்டியதுதான். ஸோ இந்த தோலை கூட நான் காய்கறி கழிவை உரத்துக்கு போடுவேன். பட் உரத்துக்கு போடுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு ஜீவன்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அவங்களுக்கும் போய் கொடுக்க போகிறேன். நீங்களும் என் கூட வாங்க, எங்கள் வீட்டு குட்டீஸை பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இப்படா வருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பாருங்கள் வெயிட் பண்ணுது. ஐயோ, போடுறதுக்கு முன்னாடி தாவி தாவி வாங்குது. சரி வாங்க, நம்ம ரெசிபியை பார்க்கலாம். இந்த புடலங்காயை முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது ஓவர் குக் ஆச்சுனாலும் நமக்கு அவ்வளவு சத்துக்கள் இருக்காது அந்த உணவில். ஸோ தேவையான அளவுக்கு வதக்கினா போதும். ஸோ இது வந்து இந்த நம்ம முட்டை பொரியலில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் இது இன்னமே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க, தெரியாதவங்களுக்கு இது ஒரு டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவை வந்து அது அந்த முட்டை பொரியலுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே இந்த ப்ரீத்தி சாப்பரில் போட்டு நான் சாப் பண்ணுறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பழசுங்க, என் கிச்சனில் 3 வருஷமாக இருக்குது. ஸோ இது 1500 ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ப்ரீத்தியோட பிராண்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சாப்பரில் பண்ணும்போது வெங்காயம் ரொம்பவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வரும். எதுக்கு நான் இந்த சாப்பரில் ஸ்பெசிஃபிக்காக போட்டேன் அப்படின்னா, இந்த முட்டை பொரியலாக பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெங்காயத்தை எல்லாத்தையும் தனித்தனியாக பிறக்கி வைப்பாங்க. ஸோ இதை நம்ம அரைச்சி போட முடியாது கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சாப்பரில் நல்லா எவ்வளோக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். சரி, இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகுலந்து போட்டு, கருவேப்பிலை எதுவுமே நீங்கள் தனியாக போட தேவையில்லை, எல்லாமே சாப் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டையும் கலந்து வச்சுருக்கேன். அதை போட்டு பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயம் எல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு வதக்க வேண்டியதுதான். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்குற டைமில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா உப்பு கொஞ்சம் கூடுதலாகிடும், அப்புறம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம டிஷ்ஷை. அதை சரி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் இங்கே உப்பு போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம புடலங்காயை போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ புடலங்காயும் போட்டாச்சு. இப்போ இது வேகிறதுக்கு வந்து தண்ணி ஊற்றுறேன். தண்ணியுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாங்க. நான் இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு ஒரு தடவையும் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம், பத்தலைனா ஊற்றிக்க போகிறோம். அந்த டைமில் உப்பு இல்லைன்னா போட்டுக்க போகிறோம். தண்ணியாக இருந்தாலும் சரி, உப்பாக இருந்தாலும் சரி, காரமாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போடுங்க. மொத்தமாக எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கே பெரிய வேலையாயிடும். ஸோ இது ஒரு அரை டம்ளர் போட்டு நான் அதில் பெருங்காயம் போட்டிருக்கேன். இங்கே வந்து ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்கு ஏற்கனவே பூண்டு போட்டிருக்கோம். மஞ்சள் வந்து ஆப்ஷனல் தாங்க. மஞ்சள் போட்டால் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டு மாறுமானா, அவ்வளோலாம் மாறாது. பார்க்க மஞ்சள் கலரில் இருக்கும். ஏற்கனவே இது ஜீரணம் ஆகிறதுக்கு நம்ம பூண்டு போட்டிருக்கோம், நான் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கேன். அவ்வளோதான், இதை வந்து வேக வச்சாச்சு. வேக வச்சு அடிக்கடி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேகலை அப்படின்னா தண்ணியும் கம்மியாகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணும்போது உப்பு டைல்யூட் ஆகும், கொஞ்சம் உப்பு போடுங்க. இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. என்னன்னு தெரியல, கிளி கத்திக்கிட்டே இருக்குது.
ஸோ டிஷ்ஷை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா தாராளமாகவே தேவையான அளவுக்கு காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் நம்ம மிளகாத்தூள்லாம் போட தேவையில்லை. ரொம்ப காரமாக பண்ணாதீங்க, மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப காரமாக பண்ணாதீங்க. இது முட்டை பொரியல்ன்றதுனால உங்களால் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்படியேவும் நிறுத்தலாம், நிறுத்தியும் சாப்பிட்லாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை, ஒரு மூணு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ இதில் வந்து முட்டை ஊற்றும்போது கண்டிப்பாக இதில் உள்ள உப்பு கொஞ்சம் டைல்யூட் ஆகும். ஸோ நீங்கள் முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா முட்டை போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஈக்குவலாக வரணும். ஸோ முட்டையை போட்டதுக்கப்புறம் நல்லா சுருட்டி எடுக்க வேண்டியதாக, நம்ம கொத்து முட்டை போடுவோம்ல அது மாதிரி தான். ஸோ சரியாக இருக்குங்க, உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டிஷ்ஷு, நல்ல ஹெல்த்தியான, ஒரு நீர்ச்சத்து உள்ள, இந்த சம்மருக்கு தேவையான காரம் இல்லாத ஒரு டிஷ்ஷு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இப்போ சாப்பிட போகிறேங்க, எனக்கு பசிக்குது. நான் வச்ச முருங்கைக்காய் தொக்கு முட்டை பொரியல் ரெடி, நான் சாப்பிட போகிறேன். டாடா, பாய் பாய்.